எதுக்காக கோடை கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, வரக்கூடிய ஏப்ரல் மே மாதம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த கோடை கொண்டாட்டம்ங்கிற வார்த்தையை நூலகத்தில் பயன்படுத்துறாங்க. அதாவது கோடை வெயிலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லைப்ரரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வசதியாக இருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் கூட படிக்கிறதுக்கு இவ்வளோ வசதி. பர் இயர் வந்து ரொம்ப குறைந்த கட்டணம், 20 ரூபா 30 ரூபா அது மாதிரி வாங்கிட்டு உங்களுக்கு தொடர்ந்து வந்து அதே மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பராக இருக்கட்டும், தமிழ் பேப்பராக இருக்கட்டும், எல்லா விதமான பேப்பரும் நம்ம வீட்டில் வாங்க முடியாது. ஒரே ஆள் 10 பேப்பர் வாங்கினா படிக்க முடியாது சரியா? உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேருக்கு இந்த வயசில் நூலகம் தெரியுங்கிறது தெரியாது நமக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை நாங்கள் முன்னாடியே ஒரு 3-4 மாதம் முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு நூலகத்துக்கு கொடுத்துருந்தோம். இப்போ அடுத்த முறையாக தொடர்ந்து இந்த நூலகத்தோட ஒரு 8-9 ஆண்டுகளாக நம்ம நல்ல தொடர்பில் இருக்கலாம். எந்த போட்டி நடந்தாலும் நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நம்மளும் அவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து தொடர்ந்து வருவோம். அதுதான் இன்னைக்கு கோடை கொண்டாட்டம் மற்றும் மகளிர் தினம் அப்படின்னு இரண்டு விதமான நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட நாங்கள் மறுபடியும் இப்போ ஐயா சொன்ன மாதிரி, ஐயா இருந்தால் அவங்ககிட்ட இவ்வளோ தகவல் சொல்கிறார் அப்படின்னா நீங்களும் பிற்காலத்தில் நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக வருவீங்க, அதில் நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி வர்றப்போ நூலகங்களை தேடி போய் அங்கே அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, நம்மளால் செய்ய முடியுமா, ஏன்னா இன்னும் ஒரு 100 பேர் உங்களை மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் நீங்கள் அந்த உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் நல்லா வர்றப்ப நிறைய நூலகங்களை, நீங்கள் இருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய நூலகத்தை தேடி போய் கூட அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணுமா, அவங்க பாருங்க எவ்வளோ வயசானவங்க பாருங்க, அவங்க சொல்கிறாங்க நான் எம்எல்ஏ தேடி போனேன். இப்போ அவங்களுக்கு இதனால் என்ன பலன் இருக்குது? ஒன்றும் இல்லை, நிறைய பேர் புஸ்தகம் படித்து பேப்பர் படித்தா அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க நல்ல நோக்கத்தோடு இவ்வளோ வயசானவங்க நல்ல அருமையான விஷயங்களை நல்லா எடுத்து சொல்லி எம்எல்ஏவை போய் பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க சரியா? அப்போ அவங்க 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த கல்வி தான் முக்கியமான விஷயம். அந்த கல்விக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நூல்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கான கல்வியாக அது அமையும். அதனால் இந்த நேரத்தில் இந்த கோடை கொண்டாட்ட நிகழ்வை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி.